தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் கார் தாக்கப்படவில்லை என்றும், திடீரென பிரேக் போடப்பட்டதால் பாதுகாப்பு வட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அநீதிக்கு எதிரான ராகுல் காந்தியின் பாரத நியாய யாத்திரையில் மேற்கு வங்க மாநிலம் மால்டாவின் அருகே ராகுல் காந்தியினுடைய கார் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென பிரேக் போடப்பட்டதால் பாதுகாப்பு வட்டத்தில் பயன்படுத்த காரின் கண்ணாடி உடைந்ததாகவும், யாரும் தாக்குதல் நடத்தவில்லை என்றும், ராகுல் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் இன்று முற்பகல் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் சென்று கொண்டிருந்த பொழுது ராகுல் காந்தியினுடைய கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருந்தது. குறிப்பாக கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற ஒரு தகவலானது வெளியாகியிருந்த நிலையில், தற்பொழுது அதற்கு காங்கிரஸ் சார்பாக அதிகாரப்பூர்வமாக மறுப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த செய்தி தவறானது என்றும், மேற்கு வங்கம் மால்டாவில் ராகுல் காந்தியை சந்திப்பதற்காக ஏராளமானோர் குவிந்த பொழுது ஒரு பெண் திடீரென அவருடைய கார் முன்னால் வந்ததை அடுத்து திடீரென பிரேக் போடப்பட்டதன் காரணமாக அந்த கண்ணாடியில் சேதம் ஏற்பட்டதாக தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கு போடப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு வட்டத்திற்கான கயிறினுடைய நுனி இடித்ததன் காரணமாக தற்பொழுது இந்த கார் கண்ணாடி என்பது உடைந்தது எனவும், இதில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை, இது ஒரு தவறான செய்தி, கல்வீச்சு தாக்குதல் என்பது தவறான செய்தி என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது காங்கிரஸ் ஆனது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக ராகுல் காந்தி நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு பெரும்பாலான மக்கள் அவருடன் ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே அவருக்கு பாதுகாப்பு பொதுமக்களை வழங்குகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் ஆனது அதிகாரப்பூர்வமாக ஒரு விளக்கமாக வழங்கியிருக்கிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளீர்கள்.